ஆழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சம் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டாக்லாம் வந்து கரண்ட் லெவலில் பை பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, அவங்களாம் வந்து என்ன நெட் ப்ராஃபிட் பண்ணுறாங்களா இல்லை லாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்துக்காங்க, உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுத்துக்காங்க, பை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது. நான் என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான் உங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஓலா எலக்ட்ரிக்கல். இந்த ஓலா எலக்ட்ரிக்கலுக்கும் ஜொமோட்டோவுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. இஷ்யூ ப்ரைஸ் ஆகட்டும், அவங்க பண்ண லாஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நிறைய ஒற்றுமை அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஓலா எலக்ட்ரிக்கல் பார்த்துடலாம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி எல்லாமே வந்து நஷ்டத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பர்டிகுலராக வந்து இந்த ஓலா எலக்ட்ரிக்கல், இவங்க வந்து இஷ்யூ ப்ரைஸ் வந்து 76 ருபீஸ், லாஸ்ட் வீக் தான் லிஸ்டிங் ஆச்சு. 76 ருபீஸுக்கு இஷ்யூ பண்ணாங்க, 91 ருபீஸுக்கு ஓப்பன் ஆகிட்டு இப்போ ரீசெண்டாக வந்த ஹை வந்து 158 வந்துச்சு. 158 வந்துட்டு இப்போ வந்து 120 ருபீஸ் அரௌண்ட் இருக்குது. இவங்ககிட்ட வந்து அந்த ப்ரொமோட்டர்கிட்ட மொத்தமாக இருக்கிற ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது 37% தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பப்ளிக்கிட்ட தான் வந்து அதிகமாக இருக்குது, அவங்ககிட்ட வந்து 42% இருக்குது. எஃப்ஐஸு கிட்ட 7.5% இருக்குது, டொமஸ்டிக் கிட்ட 6.5% இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர்கிட்ட லெஸ் தென் 50% தான் இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஓலா எலக்ட்ரிக்கில் பொறுத்தவரையும். இந்த கம்பெனி வந்து என்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் இல்லை. இவங்க வந்து 2021லேருந்து இந்த டேட் வரையுமே வந்து நஷ்டம் தான் பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த நஷ்டமும் வந்து குறைச்சிட்டு வராங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, ஏற்றிக்கிட்டு தான் போகிறாங்க. 2021 மார்ச் மந்த்து அப்போ வந்து அவங்களுடைய நஷ்டம் வந்து 200 கோடி ரூபா. 2024 மார்ச் மந்த் அன்னைக்கு அவங்களுடைய நஷ்டம் வந்து 1580 கோடி ரூபா. ஸோ அவங்க வந்து நஷ்டத்தை வந்து பெருசாக பண்ணிக்கிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு, அவங்களுடைய கடன் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாமே போட்டுக்கிட்டாங்க. ஸோ ஓலா எலக்ட்ரிக்கலோடைய ஹிஸ்ட்ரி இது தான். இப்போ வந்து இந்த ஷேரை வந்து வாங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது 100 ருபீஸ் 75 ருபீஸ் அந்த ரேஞ்சு வரும்போது அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதே மாதிரி தான் வந்து ஜொமோட்டோவும் இருந்துச்சு, லாஸ் மேக்கிங் கம்பெனி. அதுவும் வந்து 150 ரூபா அரௌண்டு போயிட்டு 45 ரூபாய்க்கு வந்துச்சு, இப்போ வந்து 250 ரூபா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 100 ருபீஸ் 75 ருபீஸ் வரும்போது அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது கொஞ்சமாக ஒரு உங்ககிட்ட ஒரு 500 ரூபா இருக்குதா, ஒரு 5 ஷேர் வாங்கி போடுங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக்கல் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இறங்கும்போது 100 ருபீஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து ஜொமோட்டோ. ஓலா எலக்ட்ரிக்கலுடைய இஷ்யூ ப்ரைஸ் 72 to 76 இந்த ரேட்டு ப்ரைஸ் பாயிண்ட் வச்சுருந்தாங்க. ஜொமோட்டோவும் அதே ரேட்டு தான், 72 to 76 ருபீஸ் தான் வந்து அவங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஜூலை 2021 லிஸ்டிங் ஆச்சு ஜொமோட்டோ. ஜூலை 2021 ஜொமோட்டோ வந்து லிஸ்டிங் ஆச்சு. ஓகேங்களா? 2018லேருந்து 2023 வரையுமே வந்து ஜொமோட்டோ வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். 2023 அவங்களுடைய லாஸ் வந்து 971 கோடி ரூபா. அந்த ஃபினான்ஸ் இயரில், அதாவது லாஸ்ட் ஃபினான்ஸ் இயரில் 971 கோடி ரூபா நஷ்டம் பண்ணியிருந்த கம்பெனி மார்ச் 2024 அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 351 கோடி ரூபா. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 351 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களும் வந்து எஃப்ஐஸோடைய ஹோல்டிங் வந்து மோர் தென் 50% இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜொமோட்டோ பற்றி கரண்ட் லெவலில் பை பண்ணலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? கரண்ட் லெவல் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா வந்து என்ன சொல்கிறது வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் வரும்போது இதெல்லாம் வந்து வேகமாக இறங்கக்கூடிய ஸ்டாக்கு, அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 150 to 175 ரூ வரும்போது அப்போ இருந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஜொமோட்டோவை பொறுத்தவரையும். அதுக்கடுத்து வந்து ஜியோ ஃபைனான்ஸு. ஜியோ ஃபைனான்ஸு ஆகஸ்ட் 2023 வந்து லிஸ்டிங் ஆச்சு. அதாவது ரிலையன்ஸ் அந்த கம்பெனிலேருந்து ஜியோ ஃபைனான்ஸ் வந்து தனியாக பிரித்து கொடுத்தாங்க. 262 ரூபா அதனுடைய ப்ரைஸ் பேண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 260 ரூபாயிலேருந்து 202 ரூபாய் 203 ரூபாயாக வந்துட்டு 387 ரூபா போயிட்டு இப்போ வந்து 320 ரூபா பக்கம் இருக்குது. இந்த கம்பெனி பொறுத்தவரை இந்த லாஸ்ட் 3 குவார்டராக அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 295 கோடி ரூபா, 311 கோடி ரூபா,
315 கோடி ரூபா. ஸோ இந்த 300 கோடியில் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த லாஸ்ட் லைக் 3 குவார்டராகவே. அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் லைக் ரிலையன்ஸ் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷத்துக்கு கூட கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நான் ஸ்டாப்பாக ஏறும். அந்த ஒரு வருஷத்தில் கொடுக்க வேண்டிய ரிட்டர்னை அந்த அடுத்த வருஷம் வந்து கொடுத்துரும். அது மாதிரி தான் வந்து ஜியோ ஃபைனான்ஸும். அதனால் இது வந்து நீங்கள் கரண்ட் லெவலில் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். 320 ருபீஸ் இல்லை 275 வந்தாலும் அக்யூமுலேட் பண்ணுங்கள். இது வந்து லாங் டேர்முக்கு, ஷார்ட் டேர்ம் கூட கிடையாது, லாங் டேர்முக்கு. மினிமம் 3 இயர்ஸ் வந்து 5 இயர்ஸுக்கு வந்து ஜியோ ஃபைனான்ஸ் வந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பேடிஎம். இந்த பேடிஎம் கம்பெனியை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஏறிச்சுன்னா போதும், ஓங்கி ஒரு பொட்டு வச்சு இறக்கி விட்டுறாங்க. அது லிஸ்டிங் ஆனதுலேருந்து அப் டு டேட் வரையும் அதனுடைய என்ன சொல்கிறது, சிஇஓ வந்து ஏகப்பட்ட ட்ரபுள் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு லிஸ்டிங் ஆனதுக்கப்புறமா வந்து நல்லாவே வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து செபிலேருந்து ஒரு என்கொயரி போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து அதாவது ஓவர் ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரி போட்டாங்க. அதுக்கப்புறமா லைக் வாரன் பஃபட்டோடைய பெர்க்ஷேர் ஹேத்வே வந்து அவங்களுடைய ஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க, 900 ருபீஸ் அரௌண்டில் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்ததாக அவங்க வந்து கேஒய்சி வந்து சரியாக வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேடிஎம்க்கு வந்து பேன் பண்ணாங்க. இப்போ அகைன் இப்போ செபி வந்து ஒரு ஷோகாஸ்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து லிஸ்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டாக்குமெண்ட் கொடுத்ததில் சம் ஃபேக் டாக்குமெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேடிஎம்மு கொஞ்சம் ஏறிச்சுன்னா மறுபடியும் இறங்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் 350 ரூபாயிலிருந்து 400 ரூபா அந்த ரேஞ்சு வரும்போது அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வரும், எங்கேயும் போயிடாது. இது வந்து ஒரு டவுன் பஸ் மாதிரி ஊர் போகிறோம், சுற்றிட்டு மறுபடியும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் ஆகணும். அதனால் பேடிஎம் பொறுத்தவரையும் கரண்ட் லெவலில் அக்யூமுலேட் பண்ணது தேவையில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இறங்கும். ஓகேங்களா, இல்லை வேறு எதுவும் பேங்க் கூட டை அப் பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அதுக்குண்டான ப்ரொப்போசல் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து டேக் ஓவர் பண்ணுறதா ஒரு நியூஸ் இருந்துச்சு, அது என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து கோட்டக் பேங்க் வந்து பேடிஎம் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு, அதுவும் வந்து என்ன சொல்கிறது, புஷ்னு போயிடுச்சு. அதனால் நாம் வந்து கன்ஃபார்ம் நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதை வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கரண்ட் லெவலில் பை பண்ணலாமான்னு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் சம் ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஃபர்தராக வந்து சம் ஸ்டாக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். என்னென்ன ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கமெண்டில் போடுங்க, நான் அந்த ஸ்டாக்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.